ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கவிஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேஎஃப்சி சிக்கன் தாங்க. ஆல்ரெடி பெரிய பெரிய பீஸாக ஸ்கின்னோட சிக்கன் எடுத்துகிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தயிர் இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் கொஞ்சமாக ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை வந்து நல்லா வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். அந்த சீடு விழுகாமல் பார்த்துக்கோங்க, அது இருந்துச்சுன்னா வந்து கசக்கும். அதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1 to 1.5 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்க போகிறேன். அப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதோட ஒரு முட்டையும் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். அப்புறம் இது கூட தேவையான அளவு, இந்த சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour வந்து நல்லா தண்ணியாக நல்லா ஊறட்டும். அதை செப்பரேட்டாக வச்சுருவோம். அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிக்கன் பிரியாணிக்கு வந்து அந்த சிக்கனை வந்து மசாலாஸ் போட்டு ஊற வைக்க போகிறோம். நம்ம சிக்கன் பிரியாணி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கிறதுனால இதை கடகடன்னு செஞ்சுட்டு போயிடலாம். அப்புறம் பிரியாணிக்கு தேவையான கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் வந்துட்டு போட்டு நல்லா தாளித்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ எல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் போட்டுட்டேன். நல்லா போட்டு நல்லா வதங்கின உடனே வந்து தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம ஆல்ரெடி வந்து முட்டை பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி, அப்புறம் சிக்கன் பிரியாணி எல்லாமே நம்ம வீடியோவில் நம்ம செஞ்சுருக்கோம். அதோட லிங்க்கெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நல்லா பார்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு. இப்போ கிரேவி ரெடி ஆன உடனே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பாஸ்மதி ரைஸு ஊற வச்சுருக்கேன், அதையும் போட்டு தண்ணி அளந்து ஊற்றிட்டு சைடில் எடுத்து வச்சிடலாம். பிரியாணி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கேஎஃப்சி சிக்கன் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் எல்லாம் போட்டாச்சு, உப்பும் டேஸ்ட் பண்ணியாச்சு. இதை சைடில் தூக்கி வச்சிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கேஎஃப்சிக்கு இதில் வந்து ஒரு பெரிய கிண்ணத்தில் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். நான் பெருசாக இருந்தால் தான் நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து அதை மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். அதனால் நம்ம ஆல்ரெடி வந்து இதை வந்து 3/4 hour நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கோம். இப்போ இந்த மைதா மாவு கூட நம்ம என்ன போட்டுக்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக மல்லித்தூள், ஏன்னா ஆல்ரெடி போட்டிருக்கோம் எல்லாமே, அதனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அது பிறகு பூண்டு வந்து நல்லா சீவி இதில் போட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் உப்பு போடுங்க, ஆல்ரெடி நம்ம சிக்கனில் போட்டிருக்கோம், அதனால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒவ்வொரு சிக்கன் பீஸாக எடுத்து அந்த மைதாவில் நல்லா கோட் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா அப்படியே கையிலே இப்படி இப்படி அமுக்கி அமுக்கி விடுங்க, லைட்டாக கோட் பண்ணாதீங்க. நல்லா அமுக்கி விட்டால் மட்டுமே நம்ம வந்து கடையில் வாங்குகிற கேஎஃப்சியோட அந்த ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா பீஸஸையும் நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மைதாவில் முக்கி முக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா பீஸஸையும் எடுத்துக்கலாம். பாருங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே வந்துட்டு ஒரு 2 minutes அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெயில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப காஞ்சிருக்கவும் கூடாது, காஞ்சிருந்தால் எண்ணெய் உறிஞ்சிரும். ரொம்ப காஞ்சிருந்தாலும் சீக்கிரமாக கரையும், உள்ளே வேகாது. ஸோ நார்மலான ஹீட்டே இருக்கட்டும். அதில் ஒன்றுன்னா எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது வேகட்டும். பெரிய பெரிய பீஸ்னால கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் வந்து சிம்லேயே வச்சுக்கிட்டே திருப்பி திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துருங்க. பாருங்க நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் போட்டோன்னே வெந்துடுச்சுன்னு சொல்லி திருப்பி விட்டிங்கன்னா அது உதிரும். கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அப்புறம் நீங்கள் திருப்பி போடுங்க. கொஞ்சம் கூட உதிராமல் சூப்பராக வந்துடும்.
பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருக விடாமல் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடணும். பாருங்கள் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஸ்டைலில் நம்மளோட மசாலாஸை போட்டு நம்ம செய்கிறது செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைகளுக்கும் இது பிடிக்கும். அப்புறம் சைடில் வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நம்ம சர்வ் பண்ணலாம். அப்புறம் இந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நீங்கள் செஞ்சு பார்த்து சூப்பராக வந்துச்சுன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம பிரியாணியையும் போய் பார்க்கலாம். பாருங்கள் பிரியாணியும் சூப்பராக வந்துருச்சு. நான் எப்போயுமே பிரியாணிக்கு இதை தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா கீழே அடி பிடிக்காது. ஸோ நான் எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால தான் வந்து நான்ஸ்டிக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஒரு சாதமும் ஒட்டாமல் சூப்பராக உடையாமல் அப்படியே வந்திருக்கு. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி, KFC சிக்கன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.